வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம். வீடு கட்டுற முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற ஒரு கேள்வி, என்கிட்ட இருக்கிற சின்ன லேண்டில் நான் ஒரு காம்பாக்டான டிஃப்ரெண்ட் டிசைனில் ஒரு வீடு கட்ட முடியுமாங்கிறது. நம்ம இன்றைக்கி ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடு தான். மொத்தம் 2.5 செண்ட் லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அழகான 2BHK வீடு தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூர் சிட்டியில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு வீடு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்தராக ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். ஷோக்குள்ள போகிறோம்னு மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போர்டிகோ ஸ்பேஸ்லேயே 4000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க. ரெண்டு டேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல தண்ணிக்காகவும் இன்னொன்று உப்பு தண்ணிக்காகவும். ரெண்டுக்குமே தனித்தனியான மோட்டரும் இருக்குது. டெரஸில் தனித்தனியான சின்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க இதுக்கு. வாங்க இப்போது நம்ம உள்ளே போய் ஹாலில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் கட்டியிருக்காங்க. இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்குமே கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு என்ன மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, சீலிங்க்கு ஒரு அழகான ஒர்க் அண்ட் டிவி யூனிட்டுக்கும் ஒரு அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் அண்ட் பூஜை ரூம், அது என்ன மாதிரி மாடலில் இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட கிச்சனோட ஏரியா பார்த்தீங்கன்னா, டைனிங் ஏரியாவோட சேர்த்து 8x16 சைஸில் கட்டியிருக்காங்க. கிச்சன் அழகாக சின்னதாக காம்பாக்டாக இருந்தாலும் டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சர்விங் ஏரியாவும் இருக்குது. ஃபுல் மாடுலர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு மாடுலர் கிச்சன். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடல் கிச்சனில் எல்லா ஷெல்ஃபுக்குமே ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கபோர்டை ஜென்ட்டில் ஒரு புஷ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகும். ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங் இருக்குது எல்லா கபோர்டுக்குமே. அதே மாதிரி இந்த பைப் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இந்த வீட்டில் ரெண்டு டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று நல்ல தண்ணிக்கு ஒன்று உப்பு தண்ணிக்கு. இங்கே வந்து இந்த வீட்டில் எல்லா பைப் கனெக்ஷனுமே ரெண்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு நல்ல தண்ணியும் வரும், உப்பு தண்ணியும் வரும். ஸோ உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு எப்போவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கிச்சனில் இருக்கிறப்போ ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிச்சன் சிம்னியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கபோர்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைஃப் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு வரும். அண்ட் இந்த ஸ்டீல் எல்லாமே ஸ்டெயின்லெஸ்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக துரு பிடிக்காது. ஹாலில் இந்த ரைட் சைட் பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் காமனான ஏரியாவில் ஒரு கிச்சன். கிச்சனுக்கு காமனான ஏரியாவில் ஒரு பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம் வந்து இவங்க அழகாக ஷெல்ஃப் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பூஜை ரூம் இருக்குன்னு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10x16 சைஸில் வித் அட்டாச்ட் பாத்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வாலுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற வால் ஸ்டிக்கர் அண்ட் தேவையான அளவுக்கு இவங்க கபோர்ட் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன டெஸ்டிங் டேபிள் அண்ட் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் டேபிளையும் கொடுத்துருக்காங்க இவங்க.
பார்க்க போகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் பக்கத்திலே ஒரு கபோர்டு யூனிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் தேவையான பொருளெலாம் வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாகவே இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட கிட்ஸ் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் நல்லா காம்பேக்டாக அழகாக இருக்குது. தேவையான அளவு ஷெல்ஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரெஸ்ஸை இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். வீடோட பெயிண்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு வந்து அபெக்ஸ் பெயிண்டிங் அண்ட் இன்டோருக்கு வந்து ராயல் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இல்லை அவங்க பென்சிலை வச்சு ஏதாச்சும் ஸ்க்ராச் பண்ணால் கூட சரி, நீங்கள் ஜஸ்ட் ஒரு வெட்ட பேப்பரை வச்சோ வெட்ட துணியை வச்சோ நீங்கள் வாஷ் பண்ணால் அது போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட லைஃப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கன்னு நம்புகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் பன்னீர்படைங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட டோட்டல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டோட சேர்த்து 40 lakhs உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ இதே வீடு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.